வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க 9-12 வகுப்பு மாணவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள் செப்டம்பர் 1 இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறைனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சுழற்சி முறைனா ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ மார்னிங் பேட்ஜு, ஈவினிங் பேட்ஜு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸில் அதிக ஸ்ட்ரென்த், அதே மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மாணவர்கள், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மாணவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி கல்லூரிகளை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறை. சுழற்சி முறைங்கிறது ஒன்றும் இல்லை, முதல் நாள் 50% மாணவர்கள், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 50% மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 பள்ளி கல்லூரிகள் வந்து திறக்கிறதுனால கண்டிப்பாக கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் வந்து கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. 1-8 மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து வர செப்டம்பர் 15 இந்த மாதிரி ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் பிளே ஆகும். முதலமைச்சர் MK Stalin விடுத்துள்ள செய்தி குறிப்பில் செப்டம்பர் 1 முதல் பள்ளிகளில் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகள் சுழற்சி முறையில் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. இப்பள்ளிகளில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மதிய உணவு திட்டம் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. உயர் வகுப்புகள் செயல்படுவதை கவனித்து அதன் அடிப்படையில் மழலையர் வகுப்புகள் 1-8 உள்ள வகுப்புகளை செப்டம்பர் 15 பிறகு திறப்பது குறித்து ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரிகளிலும் வருகிற செப்டம்பர் 1 முதல் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து டிப்ளமோ படிப்புகள் மற்றும் பாலிடெக்னிக்குகள் சுழற்சி முறையில் நடத்த அனுமதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் MK Stalin விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.